ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டயத்தில் இருக்கோம். கொரோனா வந்து ரொம்ப நம்மளை பாதிச்சு இப்போ நம்ம செகண்ட் வேவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து பயத்தில் இருப்போம், எனக்கு கொரோனாவா இல்லை என் பக்கத்தில் இருக்கவனுக்கு கொரோனாவா, யாருக்கு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், கொரோனா அது ஒரு ஜஸ்ட் அண்ட் ஒரு காய்ச்சல் சளியாக நினச்சி பாருங்கள். இப்போ சாதாரண காய்ச்சல் சளி வந்துட்டு இறந்து போகிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, நிறைய பேர் நம்ம பார்ப்போம். சாதாரண காய்ச்சல் சளி வந்து உடம்பு தாங்க முடியாமல் நிறைய பேர் இறந்து போயிடறாங்க. அந்த மாதிரி ஒரு இதாக நம்ம பார்த்தோன்னா இப்போ கடவுள் வந்து நாடிட்டான் உனக்கு இந்த டயத்தில் நம்ம இறப்புடா அப்படின்னா அந்த டயத்தில் இறந்து தான் போவோம். ஸோ அதை நினச்சி நம்ம பயப்பட வேணாம். நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ நம்ம ஃப்யூச்சரோட சக்ஸஸ்க்காக நம்ம நோக்கி ட்ராவல் பண்ணுவோம். இப்போ கொரோனாவை பற்றி யாரும் பயப்படாதீங்க. கொரோனா வந்து நமக்கு ஒரு படிப்பினையாக நம்ம நினச்சிப்போம், மேற்கொண்டு நம்ம லைஃப் எப்படி ட்ராவல் ஆக போகுதுங்கிறத பார்ப்போம். ஓகே, அண்டு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்கள்கிட்ட வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. தப்பாக ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து கையை கழுவிட்டு நம்ம சுத்தமாகவே இருங்க. அண்டு மேக்ஸிமம் வந்து அதிகமாக வெளியே சுத்தாதீங்க. முக்கியமான விஷயம் மாஸ்க் போட்டுக்கோங்க. பாய்.